பிறந்து இரண்டே வாரங்களான நிலையில் மூத்த மகள் இறந்திருக்கிறாங்க. தற்போது நெடுநெடுவென வளர்ந்திருக்கிறாங்க இரண்டாவது மகள். கின்னஸ் பக்ரோ அவர்களினுடைய அழகிய குடும்ப புகைப்படம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகியிருக்கு. அது என்னன்றதான் வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழில் ஜீவா நடிப்பில் கடந்த 2006 வெளியான திரைப்படம் டிஷ்யூ. திரைப்படத்தில் அமிதாப் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடித்தவர் தான் மலையாள நடிகர் பக்ரோ. உள்ள நடிகர்களை தமிழ் சினிமா கொஞ்சம் மறந்திருந்த நிலையில் அவர்களை மீண்டும் நினைவுபடுத்தியவர் நடிகர் பக்ரோ தான். கேரளாவை புரிமையாக கொண்ட இவர் ஆரம்பத்தில் மிமிக்கரி கலைஞராக அறிமுகமானார். அதன் பின்னர் மலையாளத்தில் பல்வேறு படங்கள் நடித்து வந்த இவர் தமிழில் டிஷ்யூ, அற்புத தீவு, காவலன், ஏழாம் அறிவு போன்ற படங்கள் நடிச்சிருக்கிறார். நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார் பக்ரோ. இவரது உண்மையான பெயர் அஜய்குமார். இவர் கடந்த 2006 காயத்ரி மோகன் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்திற்கு பின்னர் இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை பிறந்து 2 இறந்துருச்சு. அதன் பின்னர் இவருக்கு 2009 பெண் குழந்தை பிறந்தது. அவரது பெயர் தீப்தா கீர்த்தி. தனது இரண்டாவது மகள் குறித்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாரு பக்ரோ அவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தா, 7 வரை என்னை அண்ணன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தா. ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் என்னால் சைக்கிள் பைக் ஓட்ட முடியலேங்கிற கவலை எனக்குள்ளே இருந்திருக்கு. டிரைவராக இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிவர்த்தி செய்வாங்க. இப்போ என் மகள் தான் என் சைக்கிள் டிரைவர். எனக்கு வந்த குறை என் மகளுக்கு இல்லை அப்படின்றதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மனம் உருக உருக பேசியிருக்கிறாரு நடிகர் பக்ரோ அவர்கள். உண்மையிலேயே யாருக்காக இருந்தாலும் தான் பட்ட கஷ்டம் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படக்கூடாது அப்படின்னு தான் எந்த ஒரு தந்தையாக இருந்தாலும் நினைப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா உடலளவில் ரொம்பவே ஒரு சேலஞ்ச் பர்சனாக இருந்தால் கூட தனக்கு பிறந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னு கடவுளுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.